இப்போ ஒரு மெயின் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மொபைல் போன் பாக்குறதுனால தூக்கம் கெடுமா? ஏன்னா இப்ப பசங்க பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி தூங்குறது இல்ல, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மொபைல் போன் சொல்றாங்க, பட் பசங்க கிட்ட கேட்டா அது இல்லைன்றாங்க. பசங்கன்னு கூட சொல்லக்கூடாது, இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் விஷயங்கள் வந்து நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம காலையிலிருந்து நம்முடைய மனசுல என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஃபிசிக்கலா. இந்த இதுல பல பதிவுகளும் பதிவாகிறது, அந்த ரிசல்ட்டும் எனக்கு பதிவாகுது, ஒருத்தரோட பேசும்பொழுது அவர் கொடுக்குற பதில் இதெல்லாம் பதிவாகுது. ஸோ இந்த மாதிரி காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு. அதுக்கு இயற்கை கொடுத்த ஒரு ரெஸ்ட் தான் இரவு தூக்கம். மனசு கொஞ்ச நேரமாவது எந்த விஷயங்களையும் பற்றி சிந்திக்காமல் ரெஸ்ட் எடுத்தோம்னா, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் ஆன பிறகு அடுத்த நாளுக்கு மறுபடியும் அந்த மைண்டு ஃப்ரெஷ்னஸோட வரும். இதுதான் நம்ம இயற்கை கொடுத்த ஒரு மெடிடேஷனே சொல்லலாம். அதாவது மனதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். ஹோல் டே கண்டினியூஸ்லி 24/7 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு இயற்கை கொடுத்ததான் தூக்கம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல விருப்பப்பட்ட விருப்பப்படாத பதிவுகள் எல்லாம் வருகிறது. ஸோ இதுலேருந்து விலகி நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் அது இதெல்லாம் போகிறோம். ஆனால் அதில் என்ன ஆகுறதுன்னா, அதுலேயும் இன்றைக்கி தெரியும் யாருமே வந்து சரியான நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பொழுது நிறைய புது புது பிரச்சனைகள், அதாவது நம்ம வீட்டு பிரச்சனை இல்லாத பிரச்சனைகள் கூட அந்த டிவி சீரியலில் வர ஹீரோயினுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ தான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். என்னோடய பிரச்சனைகள் அதில் இருந்தால் நான் பார்க்க மாட்டேன், அதை விட அதிக பிரச்சனைகள் இருக்கும். இப்படி கடைசியில் நான் எண்ட் ஆஃப் த டே போகும்பொழுது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அந்த விர்ச்சுவல் ஃபீல்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகளையும் நான் மனசுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறேன். இந்த பதிவுகள் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு எனக்கு நீண்ட நேரம் ஆகுது. ஏன்னா பதில்கள், அதில் நிறைய விஷயங்கள் பதில்கள் தெரிஞ்ச பதிவுகளாக இருந்தால் சரியாயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பொருள் காஸ்ட்லியா, இது பொருள் சீப்பா, எது வாங்கலான்னா நம்ம ப்ரைஸை பார்ப்போம், குவாலிட்டி பார்ப்போம், முடிவெடுத்துடும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வர பல பிரச்சனைகள், இது சரியா அது தவறா, இவர் நல்லவரா அவர் கெட்டவரா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எந்த பதிலும் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த டிவி சீரியல்லே எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கு நாளைக்கு அது நடக்குமா நடக்காதா, அதை வேணும்னே உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வைக்கிறதுக்காக தான் அவர் அந்த டிவி சீரியல் அந்த சீனில் முடிக்கிறார். ஸோ இந்த எண்ணம் ஓட்டங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த தூங்கும்பொழுது அந்த மனசுடைய அந்த ஸ்லோ டவுன் ப்ராசஸ்க்கு வந்து ஆகாது, இட் வில் டேக் லாங் டைம். அது இல்லாமல் திடீர்னு ஒரு ஃபோன் காலோ தூக்கத்தில் இல்லை வேற ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ வந்ததுன்னா நம்முடைய தூக்கம் கெட்டு வருகிறது, மறுபடியும் அந்த ஸ்லோ டவுன் ப்ராசஸ் வர்றது டைம் ஆகுது. ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் நம்ம தூக்கத்தை பண்ணதுக்கு முன்னாடியே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு பதிலாக நாமளே ஒரு 5 நிமிஷம் தனிமையில் உட்காந்து இன்றைக்கி என்னென்ன அன்ஃபினிஷ்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் எடுக்க முடியும், சரி சொல்யூஷன் எடுக்க முடியாத விஷயங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நாமளே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு மைண்டை காம் பண்ணிட்டு படுத்தோன்னா படுத்த உடனே தூக்கம் வரும். அதனால் அந்த இரவில் வந்து முடிக்க வேண்டிய நேரத்தில் நியூ இன்புட்ஸை கொடுத்தோன்னா அதனுடைய நியூ இன்புட்ஸும் நிறையும் பொழுது கண்டிப்பாக தூக்கத்தோடைய குவாலிட்டி குறையும். ஈவன் நீண்ட நேரம் தூங்கினா கூட அந்த டீப் ரெஸ்ட் கிடைக்காது, ஸ்லீப் கிடைக்காது. ஸோ அதனால இரவு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த டிஜிட்டல் விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை கேட்டால் பிள்ளைகளால் பிரச்சனை டென்ஷன் சொல்கிறாங்க, பிள்ளைகளை கேட்டால் பெற்றோர்களால் எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. இதுல எது உண்மை, இதை எப்படி சரி செய்யறது?